முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100வது பிறந்த நாளையொட்டி நெடுஞ்சாலைகள் துறையின் சார்பாக சாலைகளில் 5 லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுவதும் நடும் துவக்க விழா சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழம் என்ற 10 அடி மரக்கன்றை நட்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை ஆவடி அருகே விரைவு ரயில் தண்டவாளத்தில் மர்ம நபர்கள் தென்னை மர கட்டையை வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் திருநின்றவூர் அருகே ரயிலில் எஞ்சினில் தென்னை மரத்துண்டு சிக்கியுள்ளது. இதனை அறிந்த அதன் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி அந்த தென்னை மரத்துண்டை அப்புறப்படுத்தி ஆவடி ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இது தொடர்பாக ரயில்வே போலீசார் சிலரை பிடித்து திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில்வே டிஎஸ்பி முத்துக்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். போலி பத்திரப்பதிவுகளை கண்டறிய அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளதாக வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் பேசிய அமைச்சர் பதிவுத்துறையில் இடைத்தரகர்களை அனுமதிக்க கூடாது என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பொதுமக்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனியாக சில அதிகாரிகளையும் நியமிக்க இருக்கிறோம். அது கூடிய விரைவில் வேகமாக அதற்கான தீர்வு காணப்படும். கோயில் அரங்காவலர்களாக அரசியல்வாதிகளை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கோயில்கள் பாதுகாப்பு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் சில உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யக்கோரி இந்து சமய அறநிலையத்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோயிலின் அன்றாட நிர்வாகத்தில் அரங்காவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அரசியல் விருப்பங்களின் அடிப்படையில் மட்டுமே அரங்காவலர்களை நியமிக்கக்கூடாது என்றும் அரங்காவலர்களாக நியமிக்கப்படுபவர் ஆன்மீகவாதியாகவும் பக்தராக இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 4 தலைமுறைகள் கண்ட 98 வயது மூதாட்டி தனது 105 வயது சகோதரியுடன் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். கூடக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த ராசு வேலாயி தம்பதிக்கு 6 மகன்களும் 3 மகன்களும் என 9 பிள்ளைகள். 93 வயதில் ராசு இயற்கை ஏதிய நிலையில் பிள்ளைகளுடன் வசித்து வரும் வேலாயிக்கு வயது 98 ஆகிறது. அவரது 98வது பிறந்த நாளை 105 வயதான அவரது சகோதரியையும் வரவழைத்து குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆபரேஷன் மிஸ்ஸிங் சில்ட்ரன் என்ற பெயரில் 10 ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாத காணாமல் போன குழந்தைகளின் பட்டியலை வைத்து சிறப்பு தணிக்கை மேற்கொள்ள மாநகர காவல் ஆணையர்கள் எஸ்பிக்களுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர்களின் உதவியுடன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிறப்பு இயக்கத்தை ஏற்பாடு செய்யவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நலக்குழுக்களுக்கு இணைந்து இந்த செயல்பாட்டை மாபெரும் வெற்றியடைய செய்ய டிஜிபி வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஊர் மேலழக்கியான் கிராமத்தில் பழமையான சுக்கலிங்க மீனாம்பிகை கோயிலில் சனி பகவான் சிலை, சூரியன் மற்றும் சந்திரன் சிலையை இடமாற்றி எடுத்து வைத்திருந்தனர். இதனை உரிய இடத்தில் வைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிலை விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. பழமையான சொக்கலிங்க மீனாம்பிகை கோயிலில் முறையான அனுமதியின்றி மூலவர் லிங்கம், நந்தி, சனி பகவான் சிலைகளும் பெயர்த்து எடுத்து உயர்த்தி வைத்துள்ளதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். அரிக்கொம்பன் என்ற அரிசி கொம்பன் யானை பத்திரமாக உள்ளதாக வீடியோ ஒன்றை வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரிசி கொம்பன் யானை நீர்நிலை ஒன்றின் அருகில் புல்லை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து ஆனந்தமாக சாப்பிடும் காட்சி பதிவாகியுள்ளது. தனது புதிய வாழ்விடத்தில் அரிசி கொம்பனின் வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதை காண முடிகிறது.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீரணம்பட்டியில் காளியம்மன் கோயில் திருவிழாவில் பட்டியலின சமூக இளைஞரை கோயிலுக்குள் அனுமதிக்காததால் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து கோயிலை அதிகாரிகள் தற்காலிகமாக இழுத்து பூட்டினர். இப்பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் எனவும் அதுவரை கோயிலை தற்காலிகமாக பூட்டுவதாகவும் கூறி அதிகாரிகள் பூட்டு போட்டனர். அப்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் கோயிலை பூட்டக்கூடாது என்றும் தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்க கோரி பட்டியலின மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி அரசின் அதிகாரம் தொடர்பான ஒன்றிய அரசின் அவசர சட்டத்தை சமாஜ்வாதி கடுமையாக எதிர்க்கும் என்று அக்கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். அவசர சட்டத்திற்கு எதிராக பல்வேறு மாநில முதலமைச்சர்களையும் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வரும் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவை நேரில் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து டெல்லி அவசர சட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவாலுக்கு அகிலேஷ் யாதவ் ஆதரவு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.